வணக்கம். இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை. முதலில் தலைப்புச் செய்திகள். விடுதலை புலிகளின் தலைவர் குறித்த பழநெடுமாறன் கருத்தால் பெரும் அதிர்வு. அரசியல் மற்றும் சமூக தளம் உட்பட்ட ஊடக பரப்பில் வாத பிரதிவாதங்கள். பிரபாகரன் உயிருடன் இருப்பதை மறுக்கும் ஸ்ரீலங்கா ராணுவம். மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சிவாஜிலிங்கம். தமிழகத்தில் சீமான், வைகோ உட்பட்ட தலைவர்களும் உடனடி எதிர்வினை. இந்திய புலனாய்வு அமைப்பின் பின்னணி குறித்து தமிழர் கட்சி ஐயம். யாழ்ப்பாணத்தில் துணை தூதரகத்தை அமைக்க கனடாவிடம் கோரிக்கை. மாநகர முதல்வர் கனேடிய தூதுவரிடம் இன்று வலியுறுத்தல். அமெரிக்க வான்பரப்பு மர்ம பொருட்களால் தேசிய பாதுகாப்பு அரசியல் புயல். பென்டகன் மற்றும் வெள்ளை மாளிகை விவரங்களை மறைப்பதாக ஐயம். துருக்கி மற்றும் சிரியாவின் நிலநடுக்கப் பலிகள் 70,000 அண்மிக்கும். ஒரு வாரத்துக்கு பின்னர் ஐநாவின் அச்சம் கலந்த துன்பியல் ஊகம். இனி விரிவான செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிருடன் இருப்பதாக உலகத் தமிழர் பேரமையின் தலைவர் பழநெடுமாறன் இன்று வெளியிட்ட கருத்து. தமிழ் அரசியல் ஊடகப்பரப்பு மற்றும் சமூக வலைதள பரப்பில் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. நெடுமாறனின் இந்த கருத்து ஸ்ரீலங்காவின் அரசியல் மற்றும் படைத்தரப்பிலும் எதிரொலித்துள்ளது. நம்முடைய தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை பற்றிய ஒரு உண்மை அறிவிப்பினை ஈழத்து கவிஞர் நம்முடைய காசி ஆனந்தன் அவர்கள் முன்னிலையில் மற்றும் பல்வேறு தலைவர்கள் முன்னிலையில் நான் இங்கே அறிவிப்பதில் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன். சர்வதேச சூழலும் இலங்கையில் ராஜபக்ஷ ஆட்சியை வீழ்த்தும் அளவுக்கு வெடித்து கிளம்பியிருக்கிற சிங்கள மக்களின் போராட்டங்களும் தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் வெளிப்படுவதற்கான உகந்த சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. இந்த சூழலில் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் மிக்க நலமுடன் இருக்கிறார் என்ற நற்செய்தியை உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்களுக்கு உறுதியாக தெரிவிப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை அவரை பற்றி திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஊகங்களுக்கும் ஐயங்களுக்கும் இந்த செய்தி உறுதியான முற்றுப்புள்ளியை வைக்கும் என்று நம்புகிறேன். தமிழீழ மக்களின் விடுதலைக்கான திட்டத்தை அவர் விரைவில் அறிவிக்க இருப்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். தமிழீழ மக்களும் உலகத் தமிழர்களும் ஒன்றுபட்டு நின்று அவருக்கு முழுமையான ஆதரவினை அளிக்க முன்வருமாறு வேண்டிக் கொள்கிறேன். விடுதலை புலிகள் வலிமையாக இருந்த காலம் வரை இந்தியாவுக்கு எதிரான நாடுகள் எதையும் தங்கள் மண்ணில் கால் ஊன்ற அவர்கள் அனுமதிக்கவில்லை. இந்தியாவின் எதிரான நாடுகள் எதுவாக இருந்தாலும் எந்த காலகட்டத்திலும் அவர்களிடம் எத்தகைய உதவியையும் பெறுவதில்லை என்பதில் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் மிக உறுதியாக இருந்தார். இந்த விடயத்தில் இலங்கையில் உள்ள தமிழ் சிங்கள அரசியல்வாதிகள் தத்தமது சார்பு நிலைத்தளத்தில் கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். ஸ்ரீலங்காவின் அரசியல் மற்றும் படைத்திறப்பு, தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் உயிருடன் இருப்பதான கருத்தை மறுத்தளித்துள்ள அதிர்வுகளை எம் கே சிவாஜிலிங்கம் போன்றவர்களே பல நெடுமாறனின் அறிவிப்பின் ஊடாக விரைவில் உலகத் தமிழர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கப்படும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். தலைவர் பழநெடுமாறன் ஐயா அவர்கள் கூறுகின்ற பொழுது தலைவர் பிரபாகரன் வருவார், அவர் தன்னுடைய பணிகளை பொறுப்பேற்பார் என்று கூறியது தனியாக பழநெடுமாறன் ஐயா மாத்திரமல்ல, உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் அவர்களும் இந்த நேர்காணலின் பொழுது உடனிருந்திருக்கின்ற
அவர் அமரர் ராஜீவ்காந்தியினுடைய நடத்திய பேச்சுவார்த்தைகள் பற்றி, பல விடயங்கள் தலைவர் பிரபாகரனை பற்றி அமரர் ராஜீவ்காந்தி கூறிய விடயங்களை எல்லாம் தெளிவுபடுத்தியிருந்தார். ஆகவே இதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதை ஒட்டுமொத்தமாக இதை எந்த விதமான விடயமும் இல்லை என்று புறந்தள்ளுவது என்பது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதல்ல. அவர்கள் இவ்வளவு தூரம் துணிஞ்சு சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அது போக போகத்தான் இந்த விடயங்கள் தெரிய வரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. பல நடுமாறன் ஐயாவுக்கு தெரிந்திருந்த விடயம் சிவாஜிலிங்கத்துக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று அல்ல. ஆகவே இதை பற்றிய காலம்தான் இதற்கான பதிலை சொல்லுமே ஒழிய நாங்கள், ஆனால் இவர்கள் நடத்திய பித்தலாட்டம், அவர்கள் இலங்கை அரசாங்கத்தினுடைய உயர்மட்ட தரப்பு ஒன்று சொன்னியது, அவருடைய பூத உடலை நாங்கள் புதைத்து விட்டோம். அதே போல இன்னொரு தரப்பு சொன்னியது, நாங்கள் எரித்து விட்டு சாம்பலை கடலிலே வீசி எறிந்தோம். ஒரு போர் வீரனுடைய உடம்பை அல்லது அவருடைய அந்த அஸ்தியை வீசி எறிந்தோம் என்பது கூட ஒரு காட்டு மராண்டித்தனமான நடவடிக்கை. ஒரு இறந்த வீரனுக்கு அது எந்த படை வீரனாக இருந்தாலும் அவனுக்குரிய மரியாதை செலுத்தப்பட வேண்டியது உலகத்திலே படைகளுடைய மரபு. இது மரபு தெரியாத காட்டுமிராண்டி அரசும் காட்டுமிராண்டி ராணுவம் படைகளும் தான் மாவீரர் துயிலுமில்லங்களை உடைத்ததும் அதே போல வாரான நடவடிக்கைகள் நடந்து கொண்டது. ஆகவே இந்த வகையிலே தலைவர் பல நெடுமாறன் ஐயா அவர்கள் கூறிய கூற்றை பற்றி என்னால் கூறக்கூடியது இவ்வளவுதான். இதற்கிடையே ஸ்ரீலங்காவின் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் இனவாதம் பேசக்கூடியவருமான ரியல் அட்மிரல் சரத் வீரசேகர பல நெடுமாறன் வெளியிட்ட கருத்தை மறுத்தளித்ததுடன் பிரபாகரன் உயிரிழந்தமையை உறுதிப்படுத்துவதற்கான மரபணு பரிசோதனை அறிக்கையை இந்தியாவிடம் கையளிக்க வேண்டிய அவசியம் ஸ்ரீலங்காவிற்கு இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல பிரபாகரன் தொடர்பான தமிழக தலைவர்களின் இவ்வாறான கருத்துக்கள் ஈழத்தமிழர்களை இன்னலுக்கு உள்ளாக்கும் என ஸ்ரீலங்காவின் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த விடயம் குறித்து ஐபிசி தமிழ் செய்தி பிரிவின் சென்னை கலையக செய்தியாளரான தாட்சாயினி இந்த செய்தியை மையப்படுத்தி வழங்கிய தமிழகம் சார்ந்த தொகுப்பு அடுத்து வருகிறது. விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் மிக நல்லமுடன் இருக்கிறார் என்பதை உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்களுக்கு உறுதியாக தெரிவித்துக் கொள்வதாக பல நெடுமாறன் இன்று காலை செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தது தமிழகம் மட்டுமல்லாமல் உலகெங்கும் வாழும் தமிழர்களிடையே மிக பெரும் அதிர்வலைகளையும் அதே நேரத்தில் மகிழ்வையும் ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் விளார் கிராமத்தில் உள்ள முளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் ஈழத் தமிழர்கள் பிரச்சினை குறித்து முக்கியமான அறிவிப்பை உலக தமிழர் பேரமைப்பு தலைவர் பல நெடுமாறன் வெளியிட இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. இதன் காரணமாக பரபரப்பு ஏற்பட்ட சூழலில் உலகத் தமிழர் பேரமைப்பு தலைவர் பல நெடுமாறன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சர்வதேச சூழலும் இலங்கையில் ராஜபக்சே ஆட்சியை வீழ்த்தும் அளவுக்கு வெடித்து கிளம்பியிருக்கும் சிங்கள மக்களின் போராட்டங்களும் தமிழீழ தேசிய தலைவர் வெளிப்படுவதற்கான உகந்த சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. இந்த சூழலில் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் நலமுடன் இருக்கிறார் என்ற நற்செய்தியை உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களுக்கு உறுதியாக தெரிவிக்க பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இதுவரை அவரை பற்றி திட்டமிட்டு பரப்பப்பட்ட யூகங்களுக்கும் ஐயங்களுக்கும் இது முற்றுப்புள்ளி வைக்கும் என்று நம்புகிறோம் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். தமிழக அரசியல் தளத்தில் மட்டுமல்லாமல் உலக அளவிலும் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்த செய்தியை முற்றுமுழுதாக இலங்கை ராணுவம் மறுத்துள்ளது. இந்த நிலையில் காங்கிரஸ் கமிட்டியின் தமிழக தலைவர் கே எஸ் அழகிரி, பிரபாகரன் உயிரோடு இருந்தால் மகிழ்ச்சிதான், பிரபாகரன் வந்தால் நான் நேரில் சந்திப்பேன், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை தெரிவித்திருப்பது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடும்பவனம் கார்த்திகினுடைய ட்விட்டர் பதிவானதும் வைரலாகியுள்ளது. பல நெடுமாறன் தலைமையிலான முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுக்கு அண்ணாமலை அழைக்கப்பட்டிருந்தார். அண்ணாமலையையும் மோடியையும் அவர் புகழ்ந்தார். ஓரிரு நாட்களுக்கு முன்பு அண்ணாமலையும் எல்முருகனும் இலங்கை சென்று வந்திருக்கார்கள். இந்த நிலையில் இந்த அறிவிப்பு என்று கேள்விக்குறியும் ஆச்சரிய தொனியுமாக அந்த பதிவு இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் பிரபாகரன் நலமுடன் இருந்தால் அதைவிட உலக தமிழர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது வேறில்லை, என்னுடன் தொடர்பில் உள்ள போராளிகள் பிரபாகரன் இருப்பதை உறுதிப்படுத்தவில்லை என வைகோ தெரிவித்துள்ளார். போர் முடிந்து பேரழிவை சந்தித்த பிறகு 15 ஆண்டுகள் பதுங்கி இருக்க மாட்டார் பிரபாகரன், சொல்லிவிட்டு வருபவர் அல்ல பிரபாகரன், வந்துவிட்டுத்தான் சொல்வார் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இவ்வாறு தலைவர் பிரபாகரன் தொடர்பில் பல நெடுமாறன் அளித்த செய்தியாளர் சந்திப்புக்கு பலதரப்பட்ட கலவையான விமர்சனங்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிருடன் இருப்பதாக வெளியிடப்பட்ட செய்தியை ஸ்ரீலங்கா ராணுவம் மறுத்துள்ளது. இந்த செய்தியை முற்றாக மறுப்பதாக ஸ்ரீலங்கா ராணுவத்தின் ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ரவி கேரத் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் உயிருடன் நலமாக இருப்பதாக உலகத் தமிழர் பேரமைப்பின் தலைவர் பல நெடுமாறன்
தஞ்சாவூரில் அமைந்துள்ள முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ஸ்ரீலங்கா இராணுவத்தின் பேச்சாளர், தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இறுதிக்கட்ட யுத்தத்தில் கொல்லப்பட்டதற்கான ஆதாரங்கள் தம்மிடம் உள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த 2009 May 19 இறுதிக்கட்ட யுத்தத்தில் பிரபாகரன் கொல்லப்பட்டதுடன் அவரது மரபணு ஆதாரங்களும் தம்மிடம் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். புலம்பெயர் ஈழத்தமிழ் மக்கள் அதிகளவில் வாழும் கனடாவிற்குரிய துணை தூதரகம் ஒன்றினை யாழ்ப்பாணத்தில் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு யாழ் மாநகர முதல்வர் இமானுவேல்ட் ஆனோல்ட் கனேடிய தூதுவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கைக்கான கனேடிய தூதுவருடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது முதல்வர் நேரடியாக இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். யாழ்ப்பாண மாநகர முதல்வர் இமானுவேல்ட் ஆனோல்ட் இலங்கைக்கான கனேடிய தூதுவர் எரிக்ஸ் வோல்ஸ் ஆகியோருக்கு இடையில் விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. யாழ் மாநகர சபையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது யாழ்ப்பாண மாநகரத்தின் செயற்பாடுகள், முன்னேற்றங்கள் தொடர்பில் கருத்து வெளியிட்டதுடன் பல்வேறு முக்கிய விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக மாநகர முதல்வர் குறிப்பிட்டார். முதல் முறையாக அவர் யாழ்ப்பாணத்துக்கு வருகிறந்து எங்களுடைய மாநகரத்தை சந்தித்து மாநகரத்தினுடைய பல்வேறு விடயங்கள், நாங்கள் கனேடியன் அரசாங்கத்தோடு மாநகரத்தில் இருந்த தொடர்பு, நட்புறவுகள் என்ற விடயங்கள் பலதும் பேசப்பட்டது. அண்மையில் நாட்டில் இருக்கின்ற பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், அரசியல் சம்பந்தமான நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் பேசப்பட்டது. இதிலே நாங்கள் மூன்று விடயங்களை முக்கியமாக கூறியிருந்தோம். என்னென்று சொன்னால், காலேஜஸ் வந்திருக்கின்றது, கனடாவுக்குரிய கனடா பல திட்டங்களை மீட்டு எடுத்தாலும் கனடாவினுடைய ஒரு அலுவலகம் இங்கே இல்லை, இங்கே ஒரு அலுவலகத்தை நீங்கள் உருவாக்கி யாழ்ப்பாணத்திலே கனடா அரசாங்கத்தினுடைய ஒரு ஸ்தானத்தை இங்கே உருவாக்குவது தொடர்பாக பேசியிருந்தோம். அது அவர் நல்ல விடயமாக எடுத்து அவருடைய இறுதி உரையிலும் அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் அதிக அக்கறை செலுத்துவதாக கூறி சென்றிருக்கின்றார். 36 பிறகு இந்த 13வது திருத்தத்தை கூடி, அதாவது தமிழ் மக்களுடைய எந்த ஒரு பிரதிநிதித்துவமும் இல்லாமல் இரண்டு அரசாங்கமும் தாங்களாகவே மேற்கொண்ட உடன்படிக்கையை கூடி 36 பிறகு எங்களுக்கு தருவதற்கு, இந்த அரசாங்கத்திற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்குது என்று சொன்னால், இந்த நாட்டில் நாங்கள் ஒரு சம பிரச்சைகளாக வாழவில்லை, நாங்கள் ஒரு அடிமைகளாகத்தான் இங்கே வாழ்கின்றோம் என்ற உணர்வு அடுத்த தலைமுறைக்கும் அது கடத்தப்பட்டிருக்கு வருகின்றது என்ற விடயத்தை நாங்கள் மிக தெளிவாக கூறியிருந்தோம். 3 கனடாவில் இருக்கின்றது. அந்நிலவாக 400,000 தமிழ் மக்கள் வாழுகின்ற ஒரு புலம்பெயர் தேசத்தினுடைய ஒரு பெரிய நாடாக கனடா இருக்கின்றது. ஆகவே அந்த மக்களினுடைய தேவை எங்களுடைய வடகுலத்துக்கு தேவையாக இருக்கின்றபடியால் நீங்கள் இங்கே உங்களுடைய ஒரு காரியாலயத்தை திறந்து அதை இயக்குவதன் மூலமாக இன்னும் எங்களுடைய கனேடிய தமிழ் உறவு மிக பலமாக அமையும் என்ற விடயத்தை ஆழமாக கூறியிருந்தோம். யாழ் மாநகர முதல்வர் இமானுவேல்ட் ஆனோல்டை முதல்வராக பிரகடனப்படுத்தி வெளியிடப்பட்ட வர்த்தமானி தொடர்பான வழக்கிற்கான இடைக்கால நிவாரண கட்டளை எதிர்வரும் மார்ச் 7 அறிவிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் புதிய முதல்வர் தலைமையில் நாளைய தினம் புதிய வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதுடன் மாதாந்த கூட்டமும் திட்டமிட்டபடி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு கடந்த 6 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் அரசு சட்டவாதியின் கருத்தை கேட்பதற்காக இன்றைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இதன்படி இன்றைய தினம் உள்ளூராட்சி ஆணையாளர் சார்பில் தோன்றியிருந்த அரசு சட்டவாதியிடம் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டதா, தொடர்ந்து நடந்ததா என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார். இதன்போது கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டதுடன் கூட்டத்தின் அறிக்கை மூலம் கோரமின்மையால் ஒத்திவைக்கப்பட்ட விடயம் சட்டத்தரணி மணிவண்ணனினால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த விடயங்களை கேட்டறிந்த நீதவான் எதிர்வரும் மார்ச் 7 இந்த வழக்கு தொடர்பான இடைக்கால கட்டளையை வழங்குவதாக தெரிவித்து ஒத்திவைத்துள்ளார். விடயங்களிலே பல பொய்களை கடந்த தவணை எதிர்மனுதாரர்கள், குறிப்பாக தற்போதைய வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற முதல்வர் சார்பிலே ஆயராகிய சட்டத்தரணி அவர்கள் பல பொய்களை மந்திலே கடந்த தவணை சொல்லியிருந்தார். 33 கூட்டத்திலே இருந்தார்கள், கூட்டம் நடப்பன் இருக்கிறது என்று ஒரு பச்சை பொய்யை மண்டலே சொல்லியிருந்தார். அந்த விடயம் இந்த கூட்ட அறிக்கையினூடாக தகர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்ட அறிக்கையிலே 24 பேர் தான் உள்ளுக்கு இருந்தவர்கள் என்று பெயர் சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முறைப்படி அறிவித்தபடி உடைய புதிய வரவு செலவு திட்டம் நாளை 14-16 அவையிலே எடுத்துக்கொள்ளப்படும் என்ற விடயத்தை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து எதிர்வரும் 16 மாதாந்த கூட்டமும் இடம்பெறுவதை வடமாகாணத்தில் தடை செய்யப்பட்ட கடற்றொழில் நடவடிக்கைகள் மீண்டும் இடம்பெற்று வருகின்றமை தொடர்பில் வடமாகாண கடற்றொழிலாளர்கள் கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். தொடர் பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் வழங்கப்படாத நிலையில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த கடற்றொழிலாளர்கள் சமாசங்கள் இணைந்து புதிய கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கியுள்ளனர்.
தடை செய்யப்பட்ட கடற்றொழில் நடவடிக்கைகள் இனிவரும் காலங்களில் இடம்பெறாது என உறுதியளிக்கப்பட்டிருந்த போதிலும் குறித்த நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இன்றைய தினம் வடமாராட்சி கிழக்கு பிரதேசத்திலே சட்டவிரோத சுருக்கு வலை தொழிலிலே தொழிலுக்கு எதிராக அந்த பகுதி கடற்றொழிலாளர்கள் இன்று ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள். நாங்கள் 2022 டிசம்பரிலே நாங்கள் சொன்னோம், எங்களுடைய கடற்றொழில் அமைச்சாலே சொல்லப்படுற விஷயங்கள் எதுவுமே நடைமுறைப்படுத்துவதில்லை, இந்த சட்டவிரோத சுருக்கு வலை ஜனவரி பிப்ரவரி மாதங்களிலே காத்து தணியும் போது அதிகரிக்கும் என்று. ஆனால் அவர்கள் பொய்யான வாக்குறுதியை கூறினார்கள், இந்த சுருக்கு வலை 2023 நிறுத்தப்படும் என்று. ஆனால் அதனை நிறுத்தப்படாமல் கடற்றொழிலே சிறிய கண் வலைகளை, அதாவது மங்கு மீன்களை, சிறிய மீன்களை, ஒரிஞ்சிக்கு உட்பட்ட மீன்களை இன்று அவர்கள் பிடித்து போட் கணக்காக டைனமைட் வெடியமைச்சு ஏற்றுவது அண்மை காலமாக உடுத்துறை ஆலியவளை பகுதியிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதை துறை சார்ந்த திணைக்களங்களுக்கு தெரியப்படுத்தினாலும் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் 2023 யாருக்குமே அனுமதி சுருக்கு வலைக்கு வழங்கப்படாதென்று அழுத்தணு திருத்தமாக சொல்லப்பட்டது. ஆனால் அது காற்றாக, அந்த வாக்குறுதிகள் காணல் நீராக போய் இன்று அந்த அனுமதிகள் இருந்ததோ இல்லையோ சுருக்கு வலை டைனமேட் அடிக்கிறது. வடமாராட்சி கிழக்கிலே தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதனை உடனடியாக நிறுத்த வேண்டும். அந்த மக்களுக்காமன்றி சுருக்கு வலை எதிராக போராடுகின்ற எங்களோட சகோதர வடமாராட்சி மக்களுக்காக நாங்கள் ஊர்காவத்துறை கடத்தொழர் சமூகம் சார்பாக நாங்கள் அவர்களுக்கு ஆதரவையும் அந்த போராட்டத்துக்கான பங்களிப்பையும் நாங்கள் வழங்குவோம். சுருக்கு வலை நிறுத்தும் வரை வடக்கு கடற்றொழிலாளர்கள் யாழ் மாவட்ட மீனவர்களுக்கு ஆதரவாக போராட முன்வர வேண்டும். இந்த நிலையில் வடமராட்சி கிழக்கு சமாசம் சட்டவிரோதமாக சுருக்கு வலை தொழிலுக்கு உதவிகளை செய்து வருவதாக கடற்றொழிலாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வடமராட்சி கிழக்கு ஒடுத்துறை பகுதியில் சட்டவிரோதமான கடற்றொழில்களை தடை செய்யுமாறு கோரி இன்றைய தினம் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த நிலையில் கடற்றொழிலாளர்கள் இதனை தெரிவித்தனர். சுருக்கு வலை மீன்பிடி, டைனமைட் வெடிபொருள் பாவித்து மீன்பிடிப்பது உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட மீன்பிடி நடவடிக்கைகள் குறித்து நீரியல் வளத்துறை மற்றும் கடல் தொழில் அமைச்சினால் விடுக்கப்பட்ட கட்டளைகளை கடற்படையினர் செயற்படுத்துவதில்லை என்றும், சட்டவிரோத தொழிலில் ஈடுபடுபவர்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்து, இன்றைய தினம் வடமாராட்சி கிழக்கு உடுத்துறை பகுதியில் கடல் தொழிலாளர்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். எங்களை வடமராட்சி கிழக்கு சமாசம் புல ஏனென்று கேட்டால் எண்ணெயா சுருக்கு வலைக்கு அவதான் குடிச்சு கொண்டிருக்கணும். தங்களை வருவாய்க்காக 100 லிட்டர் 200 லிட்டர் தங்களை வருவாய்க்க வேண்டி எடுத்துக்கொண்டிருக்கணும். உடனடியாக அந்த சமாசமும் தலை போடும். உண்மையில் சமாசத்தில் அவர் வராரு, ஏன்னா இப்படி அந்த நிகழ்வுக்கு அவர் வார இல்லை. உடனடியாக அவர் வந்து இந்த எண்ணெயையும் பார்த்து சிறு தொழிலாளி போட்டு ஓடுறவைக்கு மட்டும் இந்த எண்ணெயை கொடுக்கணும். 100 லிட்டர் 200 லிட்டர் எண்ணெய் என்னத்துக்கு தேவை? சுருக்கு வலைக்கும் கஞ்சாக்கும் தான் தேவை. இந்த ரெண்டையும் உடனடியாக சமாதம் தலையிட்டு இந்த எண்ணெயை நிப்பாட்டி எங்களை அமைச்சர், மதிப்புக்குரிய அமைச்சர் இதுக்கு கவனம் எடுக்கணும். இந்த நிலையில் குறித்த இடத்திற்கு வருகை தந்த மருதங்கணி காவல்துறை மற்றும் பாதுகாப்பு தரப்பினர் கடற்தொழிலாளர்களுடன் கலந்துரையாடி இருந்ததுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டனர். இதன் அடிப்படையில் நாளைய தினம் குறித்த விடயம் தொடர்பில் ஆராய 55வது படைப்பிரிவு தலைமையகத்தில் ஒன்று கூடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போராட்டம் கைவிடப்பட்டுள்ளதுடன் நாளைய தினம் நல்ல முடிவு ஒன்று எடுக்கப்படாத பட்சத்தில் போராட்டத்தை தொடரவுள்ளதாக கடற்தொழிலாளர்கள் எச்சரித்துள்ளனர். நாங்கள் நிப்பாட்டவில்லை. இந்த போலீஸ் ஆக்களோ இல்லை நேவி ஆக்களோ செய்ததுக்காக வேண்டி நாங்கள் நிப்பாட்டவில்லை. எங்களை மக்களும் சரி, நாங்கள் இங்கே இருக்கிறபடியால் அதை மறைக்க சொல்லி கேட்டிருந்தபடியால் அவை மதுக்கு ஒத்துழைப்பு தந்தபடியால் எங்களை மக்கள் அந்த ஒரு நாள் ஒத்துழைப்புக்காக வேண்டி நாங்கள் இன்றைக்கு மறைக்கிறேன் என்றபடியால் அவை கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நாங்கள் அதை இன்றைக்கு ஒத்தி வச்சு நாளைக்கு அந்த கூட்டத்தில் அவையில் கலந்து கொண்டு அந்த கூ
யாழ் மாவட்டத்தில் திணைக்களமும் கடத்தொழில் அமைச்சிருக்கு. அநேகமாக நாளைக்கு சுமூகமாகும் என்று நினைக்கிறோம். அது சுமூகமாயினா எல்லாருக்கும் நல்லது. ஏனென்றால் பாரத தேர்தல் காலம், வடமராட்சி கிழக்கு, கிழக்கில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 100-150 பேருக்கு மேலே வேட்பாளர் இருக்கிறோம். இது எல்லாருக்கும் தெரிய வேணும், தெரிய வரும் என்று நினைக்கிறோம். எல்லாற்ற முடிவும் சாதகமாக அமையும் என்று கேட்டுக்கொண்டு எங்களை இதை முடிக்கிறோம். ஸ்ரீலங்காவின் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கான நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்தும் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் உயர்நீதிமன்றத்தினை நாட வேண்டிய நிலை ஏற்படும் என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். 2023 ஆண்டிற்குரிய வரவு செலவு திட்டத்தில் 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் 770 மில்லியன் ரூபாவாகவே தற்போது வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கையில் எதிர்வரும் மார்ச் மாதம் 9 தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான செலவினங்களை 3 அல்லது 4 பில்லியன் ரூபாவில் ஈடு செய்ய முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிகேவா அறிவித்துள்ளார். தபால் மூல வாக்களிப்புக்கான வாக்குச்சீட்டு விநியோகம் 15 தேதி ஆரம்பிக்கப்படவுள்ள நிலையில் இதுவரை வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் ஆரம்பிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே வாக்குச்சீட்டு அச்சிடும் பணிக்கான செலவினத்திற்கு 40 மில்லியன் ரூபாய் அரசு அச்சக திணைக்களத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிதியானது 10 மாவட்டங்களுக்குரிய வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்கே போதுமானது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போதைய நிலை குறித்து சட்டமா அதிபரிடம் வியாக்கியானம் கூறப்பட்டுள்ளது. அவரது அனுமதி கிடைக்கப்பெற்றால் நாளைய தினம் வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என அரச அச்சக திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை தேர்தலுக்காக வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை விடுவிக்குமாறு கூறி நிதியமைச்சின் செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்த்தனவிற்கு தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் உள்ளிட்ட 7 குடிசார் அமைப்புகள் கடிதம் அனுப்பி வைத்துள்ளன. அரசியலமைப்பிற்கு அமைய அரசு நிதி முகாமைத்துவம் தொடர்பான அதிகாரம் காணப்படும் நாடாளுமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை விடுவிக்காமல் இருப்பது நாடாளுமன்றத்தை அவமதிக்கும் செயற்பாடு எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறான நடவடிக்கைகள் நாடாளுமன்றத்தின் சிறப்புரிமைகள் மற்றும் அதிகாரங்களை கேள்விக்குறியாக்குவதாகவும் அந்த அமைப்புகள் குறித்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளன. பெப்ரல் தேர்தல் வன்முறைகளை கண்காணிப்பதற்கான மத்திய நிலையம், ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் மதிப்பீட்டு நிறுவனம், டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல், கஃபே அமைப்பு, தாய் நாட்டின் தாய்மார்கள் மற்றும் மகளிர் அமைப்பு மற்றும் தேர்தல் கண்காணிப்பு மத்திய நிலையம் என்பவற்றினால் இவ்வாறு நிதி அமைச்சின் செயலாளருக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தேர்தல் காலத்தில் பாரிய பிரச்சினைகள் தோற்றுவிப்பதற்காக குறுகிய அரசியல் நோக்கங்களில் சில குழுக்கள் செயற்பட்டுக் கொண்டிருப்பதாகவும், எவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டாலும் தடையற்ற மின் விநியோகத்தை வழங்குவதற்கு மின் கட்டண அதிகரிப்பை தவிர்க்க முடியாது என்றும் ஸ்ரீலங்காவின் மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய கஞ்சன விஜயசேகர சில ஆணைக்குழுக்களின் உறுப்பினர்களும் அரசியல் நோக்கங்களுக்கு துணை போவதாக தெரிவித்தார். மின் கட்டணம் அதிகரிக்கப்படுகின்றமையை நானும் முற்றாக எதிர்க்கின்றேன். கடந்த ஆட்சி காலங்களில் பல ஆண்டுகளாக எடுக்கப்பட வேண்டிய தீர்மானங்கள் எடுக்கப்படாமையினால் இவ்வாறு இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் நிர்மாணிக்கப்பட இருந்த சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டங்களின் காரணமாகவே கடந்த ஆண்டு 8 மணித்தியாலங்கள் வரை மின் துண்டிப்பை நடைமுறைப்படுத்த வேண்டியிருந்தது. அது அமைக்கப்பட்டிருந்தால் குறைந்த விலையில் மின்சாரத்தை வழங்கியிருக்க முடியும். எனவேதான் எதிர்காலம் தொடர்பில் சிந்தித்து பல்வேறு கடினமான தீர்மானங்களை நாம் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். தற்போது உயர்தர பரீட்சை காலத்தில் தடையின்றி மின்சாரத்தை வழங்காமையின் காரணமாக எம்மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் நாம் கடந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் தடையற்ற மின் விநியோகத்திற்கு திட்டமிடலை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் வழங்கினோம். அமைச்சரவைக்கு அந்த செயற்திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டது. மார்ச் 9 தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதனை அடிப்படையாக கொண்டு மார்ச் 8 மற்றும் 9 நாட்டில் பாரிய பிரச்சனைகளை தோற்றுவிப்பதற்கு ஒரு சில குழுக்கள் முயற்சிக்கின்றன. சில ஆணைக்குழுக்களின் உறுப்பினர்கள் கூட இந்த அரசியல் நோக்கங்களுக்கு துணை போகின்றனர். எவ்வாறாயினும் கட்டணத்தை அதிகரித்தால் மாத்திரமே தொடர்ச்சியாக மின்சாரத்தை வழங்க முடியும். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் சில அத்தியாவசிய சேவைகளுக்கு நிதியை வழங்குவதற்கு அமைச்சரவை இன்று அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அத்தியாவசிய மருந்து பொருட்கள் கொள்வனவு, நெல் கொள்வனவு, போசாக்கு குறைபாட்டை நிவர்த்தி செய்தல் உள்ளிட்ட செலவினங்களுக்கான நிதியை விடுவிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி பெரும்போகத்தில் நெல் கொள்வனவு செய்வதற்கு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் 20 லட்சம் வறிய குடும்பங்களுக்கு தலா 10 கிலோ வீதம் அரிசி வழங்கவும் தேவையான நிதியை வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. மேலும் 2022 ஏப்ரல் மாதத்தில் அரசு சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற 18,000 பேருக்கு நிலுவையிலுள்ள ஓய்வூதிய தொகையை கட்டம் கட்டமாக வழங்கவும் அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. குறிப்பாக அத்தியாவசிய மருந்து பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு முன்னுரிமை வழங்கி செயற்படுவதற்காக சுகாதார அமைச்சருக்கு தேவையான நிதியை துரிதமாக வழங்கவும் அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. இலங்கையில் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் எதிர்வரும் 15 இறுதி தீர்மானம் அறிவிக்கப்பட உள்ளது. இதற்கு முன்னர் ஸ்ரீலங்கா மின்சார சபை மற்றும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு என்பன கூடி கலந்துரையாடுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது.
ஸ்ரீலங்கா சபாநாயகர் மகிந்தயாப்பா அபயவர்த்தன மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன ஆகியோரின் தலைமையில் தேசிய பேரவைக் கூட்டம் இன்று இடம்பெற்றது. இந்த கூட்டத்தின் போது ஸ்ரீலங்கா மின்சார சபை மற்றும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு இடையிலான கலந்துரையாடலை மேற்கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கலந்துரையாடலை மேற்கொள்ள இருதரப்பு அதிகாரிகளும் இணக்கம் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா மின்சார சபை 60% கட்டண அதிகரிப்பு கோரியுள்ள நிலையில் அனுமதி வழங்கப்படவில்லை எனின் கடுமையான நெருக்கடிக்கு முகங்கொடுக்க நேரிடும் என மின்சார சபையின் தலைவர் இந்த கூட்டத்தின் போது குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய எதிர்வரும் காலங்களில் நிலக்கரி இறக்குமதி செய்வதற்கு கூட நிதி இல்லாமல் போவதால் நீண்ட நேர மின் துண்டிப்புக்கு செல்ல வேண்டிய நிலை காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் மின்சார கட்டணம் அதிகரிப்பது தொடர்பிலான இறுதி தீர்மானத்தை எதிர்வரும் 15ஆம் தேதி அறிவிப்பதற்கு தற்போது நடவடிக்கை எடுத்து வருவதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2009ஆம் ஆண்டு எரிகணை தாக்குதலில் உயிரிழந்த ஊடகவியலாளர் புண்ணியமூர்த்தி சத்தியமூர்த்தியின் நினைவு தினம் இன்று மட்டக்களப்பு ஊடகவியலாளர்களால் கடைபிடிக்கப்பட்டது. புலம்பெயர் வாழ் தமிழ் மக்களால் நன்கு அறியப்பட்ட வன்னியைச் சேர்ந்த அரசியல் ஆய்வாளரும் ஊடகவியலாளருமான புண்ணியமூர்த்தி சத்தியமூர்த்தி முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி படையினரின் எரிகணை தாக்குதலில் படுகாயமுற்று உயிரிழந்திருந்தார். கடந்த 2003ஆம் ஆண்டு தொடக்கம் தாயகத்தில் இருந்து ஈழத்து நிலைமைகளை புலம்பெயர் ஊடகங்களுக்கு தொலைக்காட்சிகள் மற்றும் வானொலிகள் வழியாகவும் அச்சு ஊடகங்கள் வழியாகவும் இணைய ஊடகங்கள் வழியாகவும் வெளியிட்டு வந்தவர்களில் சத்தியமூர்த்தி முக்கியமான இடத்தை பெற்றிருந்தார். அவரது நினைவு தினம் இன்று காலை 9:30 மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களின் நினைவு தூபியில் நடைபெற்றது. இதன்போது அன்னாரின் படத்திற்கு மலர்தூவி விளக்கேற்றி அகவணக்கம் செலுத்தப்பட்டிருந்தது. மன்னார் நானாட்டான் பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட மடுக்கரை முள்ளிமோட்டை கிராமத்தில் வசிக்கும் மக்களின் அடிப்படை தேவைகள் நிவர்த்தி செய்யப்படாமல் உள்ள நிலையில் அசாதாரண காலநிலை மாற்றங்களால் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். தமது பிரச்சனைகளுக்கு தற்காலிக தீர்வியாவது பெற்றுத் தருமாறு கிராமத்து மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இன்றைய பொருளாதார நெருக்கடியால் இலங்கை மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகின்றனர். குறிப்பாக தமிழர் தாயக பகுதிகளில் தொடர்ந்தும் மக்கள் பிரச்சனைகள் தீர்வு வழங்கப்படாது, ஒரு பேசு பொருளாக மாத்திரம் காணப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் மன்னார் நானாட்டான் பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட மடுக்கரை முள்ளிமோட்டை கிராமத்தில் அடிப்படை தேவைகள் கூட நிவர்த்தி செய்யப்படாமல் மக்கள் சிறு கை குழந்தைகளுடன் சொல்லென்னா துன்பத்தை அனுபவித்து வருகின்றமையை அவதானிக்க முடிகின்றது. அரசியல் பிரதிநிதிகள் தேர்தல் காலங்களில் தேர்வு வழங்குவதாக கூறப்பட்டு இன்று வரை கிடைக்காமல் இருப்பதையும் கிராம மக்கள் கவலையுடன் சுட்டிக்காட்டுகின்றனர். வீடுகளுக்கு அருகாமையிலேயே அருவியாற்றின் கிளையாறு ஓடிக்கொண்டிருப்பதால் ஆற்றில் இறங்கியே ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். மீள்குடியேற்றம் செய்யப்பட்டதிலிருந்து உள்ளக வீதிகள் ஒழுங்காக அமைத்து கொடுக்கப்படாமலும் குறித்த ஆற்றினை கடந்து செல்வதற்கு பாலம் அமைத்து கொடுக்கப்படாததாலும் சிறுவர்கள், பெண்கள், முதியவர்கள் என்று அனைவரும் அன்றாட போக்குவரத்திற்கும் பாடசாலை செல்வதற்கும் ஏன் அவசர மருத்துவ தேவைகளை பெறுவதற்கும் இயலாமல் தவித்து வருகின்றனர். மடுக்கரை மற்றும் முள்ளிமோட்டை கிராமத்தில் உள்ளக வீதிகளை சீரமைப்பது தொடர்பாக உரிய அதிகாரிகள் இன்று வரை எந்த நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பொருளாதார சுமை ஒருபுறம் வாட்டும் நிலையில் மழை, வெயில் என காலநிலை மாற்றங்களாலும் படும் வேதனையை உரிய அதிகாரிகள் கவனத்தில் எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கின்றனர். சமுத்தி காசு கேட்க போனாலும் நாங்கள் ஏஜி விட்டு தம்பி கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. அதனால சமுத்தியைன்னு பாட்டி வச்சிருக்காங்க.
தமது கிராமத்து மக்கள் மீது அக்கறை கொண்டு தற்காலிக பாலம் அமைத்து தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வடமாகாண ஆளுநரிடம் மடுக்கரை முள்ளிமோட்டை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கத்தில் கூட்டணியாக ஒன்றிணைந்தவர்கள் தங்களின் குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக 69 லட்சம் மக்களின் மக்கள் ஆணையை பலவீனப்படுத்தியுள்ளதாக கட்சியின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். களுத்துறை பகுதியில் இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய சாகர காரியவசம் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்காக மாத்திரமே ஐக்கிய தேசிய கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்ததாகவும் குறிப்பிட்டார். தேர்தலை கண்டு அச்சமடைய வேண்டிய தேவை பொதுஜன பெரமுனவுக்கு கிடையாது. ராஜபக்சக்கள் நாட்டுக்கு சேவையாற்றியுள்ளார்கள். ஆகவே பெரும்பான்மை மக்கள் ராஜபக்சக்களுக்கு ஆதரவு வழங்குவார்கள். பல்வேறு காரணிகளால் பொருளாதார நெருக்கடி அரசியல் நெருக்கடியை தோற்றுவித்தது. பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கத்தில் கூட்டணியாக ஒன்றிணைந்தவர்கள் தங்களின் குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக 69 லட்சம் மக்கள் ஆணையை பலவீனப்படுத்தினார்கள். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்காக மாத்திரம் ஐக்கிய தேசிய கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்து அவர் தலைமையில் அரசாங்கத்தை அமைத்தோம். ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான அரசாங்கத்தை தோற்றுவித்துள்ளதால் பொதுஜன பெரமுனவின் அடிப்படை கொள்கைகளை விட்டுக் கொடுக்க முடியாது. ஊராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் 9ஆம் தேதி நிச்சயம் இடம்பெறும். பொதுஜன பெரமுனவின் கொள்கைகளை முன்னிலைப்படுத்தி மொட்டு சின்னத்தில் போட்டியிடுவோம். ஊராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு வீடு வீடாக செல்லுவோம். ஊராட்சி மன்ற தேர்தல் வாக்கெடுப்பின் போது மக்கள் நாட்டுக்கு யார் சேவையாற்றியுள்ளார்கள், யார் நாட்டை சீரழித்துள்ளார்கள் என்பதை ஒருமுறைக்கு இருமுறை சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். ராஜபக்சக்கள் தலைமையிலான அரசாங்கம் தோற்றம் பெறாவிடின் நாட்டிற்கு எதிர்காலம் என்பதொன்று கிடையாது. மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையில் 150 அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அரசு வைத்தியசாலைகளில் அவசரப்பற்ற சத்திர சிகிச்சைகளை தாமதப்படுத்துவதற்கு ஸ்ரீலங்காவின் சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. இலங்கையில் உள்ள குடிவரவு திணைக்கள அலுவலகங்கள் ஊடாக வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை வழங்குவது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக திணைக்களம் அறிவித்துள்ளது. குடிவரவு திணைக்களத்தின் இணைய முறையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இவ்வாறு கடவுச்சீட்டுகளை வழங்குவது தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதாகவும் தற்போது அதனை சரி செய்யும் நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இந்த வாரத்துக்குள் வரி கொள்கை திருத்தப்படாவிட்டால் வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பிக்க 40 தொழிற்சங்கங்களின் கூட்டு கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைய மருத்துவர்கள், பொறியியலாளர்கள், கணக்காய்வாளர்கள், வங்கி உள்ளிட்ட அனைத்து சேவைகளையும் சேர்ந்த வல்லுநர்கள் இந்த கூட்டணியில் இணைந்துள்ளதால் வேலைநிறுத்தத்தின் ஊடாக மாத்திரமே கோரிக்கைகளை வென்றெடுக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளனர். வேலைநிறுத்தம் நடைபெறும் திகதியை அடுத்த வாரம் தீர்மானிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் கல்முனை காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் ஹெரோயின் போதைப்பொருள் முகவராக செயற்பட்ட இளைஞர் உள்ளிட்ட பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து போதைப்பொருளை அளக்கின்ற இலத்திரனியல் தராசு, அதிகளவான ஹெரோயின் போதைப்பொருட்கள், 2 அதிநவீன ஸ்கேனர்கள், சிசிடிவி, டிவிஆர் உபகரணங்கள், பதிவு செய்யப்படாத ட்ரோன் கருவி உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டுள்ளன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். விடுதலை புலிகளின் தலைவர் குறித்த பழநெடுமாறன் கருத்தால் பெரும் அதிர்வு. அரசியல் மற்றும் சமூக தளம் உட்பட்ட ஊடக பரப்பில் வாத பிரதிவாதங்கள். பிரபாகரன் உயிருடன் இருப்பதை மறுக்கும் ஸ்ரீலங்கா ராணுவம். மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சிவாஜிலிங்கம். தமிழகத்தில் சீமான், வைகோ உட்பட்ட தலைவர்களும் உடனடி எதிர்வினை. இந்திய புலனாய்வு அமைப்பின் பின்னணி குறித்து தமிழர் கட்சி ஐயம். யாழ்ப்பாணத்தில் துணை தூதரகத்தை அமைக்க கனடாவிடம் கோரிக்கை. மாநகர முதல்வர் கனேடிய தூதுவரிடம் இன்று வலியுறுத்தல். அமெரிக்க வான்பரப்பு மர்ம பொருட்களால் தேசிய பாதுகாப்பு அரசியல் புயல். பென்டகன் மற்றும் வெள்ளை மாளிகை விவரங்களை மறைப்பதாக ஐயம். துருக்கி மற்றும் சிரியாவின் நிலநடுக்க பலிகள் 70,000 அண்மிக்கும். ஒரு வாரத்துக்கு பின்னர் ஐநாவின் அச்சம் கலந்த துன்பியல் ஊகம்.
இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.